हाय फ्रेंड्स वेलकम टू मधुमिता समयल இந்த சேனலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற वीडियोस உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து சேரும் நாம இன்னைக்கு பூசணிக்காய் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 1/2 கிலோ பூசணிக்காய் எடுத்து துருவி வச்சிருக்கு அதை செய்யறதுக்கு முன்னாடி இந்த பூசணிக்காவை வந்து நம்ம வந்து தோளும் மேல இருக்க அந்த வெதை பகுதியை நீக்கிட்டு நம்ம வீட்ல காய் துருவுறது இருந்ததுனா तुवी एणिया पुलिजी एचकन अदक निका वे इलेना पूसनिका वे मुंद्रि परप मट नरत वो नरकूड़ा ना वो इनके कुंम पू सेपर अंगम पू वो पाल कुछ नर कल की वैसेना नमुक कलर वं अलना फुट सेती ऐलका सेती இப்போ இந்த 1/2 கிலோ பூசணிக்காக்கு என்ன அளவுல சக்கரையும் நெய்யும் வேணும் அப்படினா 1/2 கிலோ பூசணிக்காக்கு ஒரு 50 கிராம் நெய் இருந்தாலே போதும் இது வந்து அதிக அளவுல நெய் குடிக்காது அதே மாதிரி சக்கரை வந்து ஒரு 150 கிராம் சக்கரை இருந்தா போதும் நீங்க போட்டு பார்த்துட்டு பத்தலனாவும் சேர்த்துக்கலாம் நெய் உங்களுக்கு இஷ்டம் இல்ல அப்படினா நெய் இன்னும் கம்மி பண்ணிட்டு அதுக்கு பதிலா ஆயில் சேர்த்து செய்யலாம் அதுவும் வந்து அதிகமா நெய்யும் சக்கரையும் அதிகமா இருக்கு தேவைப்படாது இப்போ இந்த ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் நாம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு வடச்சட்டி வச்சு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நாம துருவி வச்சிருக்கிற பூசணிக்காய் இது 1 கிலோ அளவு இருக்கும் இந்த பூசணிக்காய் நான் சொன்ன அளவு வந்து 1/2 கிலோக்கு சொல்லிருக்கேன் நாம இந்த மாதிரி துருவி வச்சாலே தண்ணி விடு நீங்க நல்லா துருவி தண்ணி புளிஞ்சு எடுத்துட்டீங்கனா சீக்கிரமா செஞ்சிரலாம் இல்லனா கொஞ்சம் லேட் ஆகும் அந்த தண்ணி சுருங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இது போட்டு கொஞ்சம் ஹைல ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹையா வெச்சோம்னா இது நல்லா சூடாகி தண்ணி விட ஆரம்பிச்சிரும் பாருங்க ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும் நாம இப்ப 2 நிமிஷம் ஆச்சு இந்த பூசணிக்காய் கொஞ்சம் நல்லா ஈரமா இருக்க மாதிரி இருக்கு இது கொஞ்சம் வெந்தா நல்லா இருக்கும் ரொம்பவும் தண்ணி ஊத்திட்டோம்னா இது வந்து வதவதன் ஆயிரும் உங்களுக்கு கெட்டியா ஆகாது அதனால நம்ம துருன பூசணிக்காய் தண்ணி இருந்தா கொஞ்சமா சேத்திங்க அதாவது நீங்க இந்த மாதிரி செய்யும்போது நிறைய இந்த இடையில தண்ணி இப்படி ஒதுக்கிடும்போது நிறைய தண்ணி வந்ததுன்னா சேத்தாதீங்க தண்ணியே வரல இங்க பாருங்க இப்போ தண்ணி வரல அதனால இந்த அளவு கொஞ்சமா கொஞ்சமா நீங்க வெச்சிருக்கிற பூசணிக்காய் தண்ணி இருந்தா இல்லனா பால் வேணா ஊத்திக்கங்க கொஞ்சம் மேக்ஸिमम பால் ஊத்தாம செஞ்சாதான் இது டேஸ்டா இருக்கும் கெட்டு போகாம இருக்கும் ரொம்ப லைட்டா நான் மீதிய வெச்சிட்டேன் இப்போ நல்ல ஹையா வெச்சு இப்படி வெச்சி இப்படி பூரா எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி பண்ணி விட்டீங்கனா இந்த பூசணிக்காய் சீக்கிரம் வெந்துரும் इतमी पड़ी को पड़ी और 2 निम्स विटिंग ना ये वंद वं पांग ना इतमी वो मारे वो इतना अब कुछ वो पाता मेल एलि वो अंदमि वो इप्ली तिरपी पाती अड़पिड़ा है तीर इतना अड़पिड़ा इतमी और मारे वा ट्रांसपरटा अंदर इत मट पाती पूसणिकाले இது இன்னொரு 5 நிமிஷம் இதே மாதிரி இருக்கட்டும் இப்போ நம்மளோட பூசணிக்காய் வெந்திருச்சு இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி தண்ணி போனதுக்கு அப்புறம் எப்படி வெள்ளையா இருக்குமோ அந்த மாதிரி தெரியும் இந்த மாதிரி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சக்கரை சக்கரை போடும்போது திரும்பவும் அது வந்து நல்லா உருகி வரும் அந்த சக்கரையில இருந்து இந்த இது வந்து வேகணும் சக்கரை போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆகும் இதுலயே நல்ல வெந்து ஒட்டாம சக்கரையில கரஞ்சி வரணும்
இந்த சக்கரையிலேயே இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். சக்கரை நல்லா கரையணும். இதுக்கு நமக்கு பாகு பதம் எல்லாம் தேவையில்லை. இதுல சக்கரையில இது கரைஞ்சாலே போதும். இந்த மாதிரி தண்ணி வரும்போது திரும்பவும் இந்த மாதிரி நம்ம சக்கரை போட்டோம்னா இந்த மாதிரி அதுல இருந்து தண்ணியா வர ஆரம்பிச்சிடும். இது வந்து பாகு பதம் நமக்கு இதுக்கு தேவையில்லை. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய்யில ஒரு கால்வாசி அதாவது ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணோம்னா ஆட் பண்ணிட்டு பாருங்க சூடான பாலில் குங்குமப்பூ போட்டதுனால இந்த கலர் வந்திருக்கு. இப்போ நான் இதையும் இது கூட ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சக்கரை பத்துதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிட்டு திரும்பி நீங்கள் வேணால் சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜாஸ்தியாக நெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வெந்து அந்த சக நெய்யும் இதுவும் நமக்கு பிரிஞ்சு வர்றது தெரியும். ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும் இது வேகட்டும். நம்ம போட்ட குங்குமப்பூ கலர் பத்தலை, அதனால நம்ம இந்த கலரும் கொஞ்சம் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க நம்ம போட்ட சக்கரையெல்லாம் நல்லா இஞ்சி திரும்பவும் இந்த மாதிரி ட்ரையான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா நெய்யும் இது கூட சேர்த்திடலாம். நீங்க ஆயில் வேணாலும் போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா ஃபுல்லா கொஞ்சம் அடுப்பு அதிகமா வச்சு கலக்குனீங்கன்னா அந்த நெய் பூரா இப்ப இதுல இருந்து பிரிஞ்சு வரணும். அது பிரிஞ்சு வந்தாலும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு என்ன பதம்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து நம்ம இதுல வந்து ஒட்டாம வரும், பாத்திரத்துல ஒட்டாம அதே சமயம் அந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வரணும். அந்த மாதிரி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி விட்டீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். இது செய்யறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், பட் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் கழிஞ்சு பார்த்தோம்னா இதெல்லாம் நெய்யெல்லாம் வெளியில் வந்துடும். பாருங்க நம்மளோட அல்வா ரெடி ஆகிட்டு இருக்கு. சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. அதாவது நான் வந்து நெய் ஊற்றியிருக்கிறேன், அதே இது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றியிருந்தோம்னா இன்னும் நிறையா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கும். அளவான நெய் ஊற்றியிருக்கிறதுனால இந்த அளவு தான் இருக்குது. பாருங்க இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு திருப்பும் போது இந்த மாதிரி ஒரு வெள்ளை கலர்ல தெரியும். அல்வா அடி பிடிக்காம அதே சமயம் ஒட்டாம இந்த மாதிரி தெரியும். இந்த மாதிரி பிரிஞ்சு வந்தோடனே நம்ம ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த வெள்ளரி விதை இதை வந்து வறுக்க வேண்டாம். நெய்யில வறுத்திருக்கிற முந்திரி பருப்பு இதுக்கு திராட்சை பழம் போட்டோம்னா புளிக்கும், அதனால முந்திரி பருப்பு மஸ்ட் போட்டாலே போதும். இப்ப நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பூசணிக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், இருந்தாலும் இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.